மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளை வரவேற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்த அறிவிப்புகள் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள துறைகளை மீட்டெடுக்கும் வகையில் 1.1 லட்சம் கோடி கடன் உத்தரவாத திட்டத்தை நேற்று அறிவித்தார். இந்த அறிவிப்புகள் குறித்து தமது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, நிதியமைச்சர் அறிவித்துள்ள அறிவிப்புகள் நாட்டில் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் என்றும் உற்பத்தி ஏற்றுமதியை அதிகரித்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மருத்துவ கட்டமைப்பு துறையில் தனியார் முதலீடுகள் அதிகரிக்கவும் குழந்தைகளுக்கான மருத்துவ வசதியை வலுப்படுத்த சிறப்பு கவனம் செலுத்தவும் இந்த அறிவிப்புகள் பயன்படும் என்று கூறியுள்ளார். சிறுதொழில் முனைவோர் மற்றும் சுயதொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மேலும் பல சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருப்பது அவர்களது வர்த்தகம் தொடர்ந்து நிலைப்பதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் பயன்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலாத்துறையுடன் இணைந்துள்ளவர்களுக்கு பயன்படும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ள நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் நன்கு பயனளிக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார்.